Hey guys, welcome back to our channel Cine Vibes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது my Huckleberry friends ஓட part 8. So, அதுக்கு முன்னாடி 7 parts பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துவாங்க. நான் உங்களுக்கு கை பட்டனை கொடுக்கறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கனெக்ஷன் உங்களுக்கு புரியும். So, without any late வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஷார்ட்டர் வச்ச பொண்ணு கிளப்ல இருக்கிறவங்க போட்ட டிராமாவுக்கு தேர்ட் பிரைஸ் வந்திருக்கு. அதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அப்படியே டீனோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. அங்க நம்ம ஹிஸ்டரி சார் கூட சேர்ந்து எப்படி ஸ்கூலை டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் தற்செயலா ஸ்கூலோட வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவரோட ஸ்கூலை விட கம்பேர் பண்ணா மத்த ஸ்கூல்ல இருக்கிற வெப்சைட்லாம் வேற லெவல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. என்னடா இது, நம்ம ஸ்கூலோட வெப்சைட்டை கொஞ்சம் கூட கண்டுக்காம விட்டுட்டோமே. ஐயோ, இன்னும் அட்மிஷன்லாம் நடக்கல. அப்படி அட்மிஷன் நடந்தா கண்டிப்பா நம்மளோட ஸ்கூல் வெப்சைட்டை பார்த்துட்டு யாராச்சும் சேரதுக்கு நினைப்பாங்களா, இன்னும் நிறைய மாடிபிகேஷன் பண்ணணும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம டீன் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹிஸ்டரி சார் என்ன ஐடியா கொடுக்கறாருன்னா, பேசாம எந்த பசங்களாச்சும் ஓட் பண்ண சொல்லலாம், யாரையாச்சும் நிக்க சொல்லலாம், இல்ல அவங்களே வில்லிங்கா நிக்கிறாங்கன்னா பரவாயில்ல நிக்கிட்டோம். யாருக்கு அதிகமான ஓட்ஸ் வருதோ, எந்த பையனுக்கு அதிகமான ஓட்ஸ் வருக்கோ, எந்த பொண்ணுக்கு அதிகமான ஓட்ஸ் வருதோ, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்கூலோட அம்பாசிடரா மாத்திடலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு போட்டோஷூட் நடத்தி நாம இத வெப்சைட்ல அப்லோட் பண்ணலாம். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்படி சொல்லும் போது நம்ம டீன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அந்த டைம்ல ஹிஸ்டரி சார் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் சொன்ன பிளான் வொர்க் அவுட் ஆகும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி எப்பவும் நம்ம ஸ்கூல்ல நடந்தது கிடையாது. இப்போ மட்டும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா பசங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, நிறைய பேர் முன் வருவாங்க. நான் சொன்ன ஐடியா கண்டிப்பா சக்சஸ் ஆகும், வேணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம டீனும் சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்கூலோட வெப்சைட்ல அபிஷியலா இத பத்தி போஸ்டும் போட்டுட்டாரு. அப்படி அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, கேன்டீன்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியுமா, உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க, முதல்ல விஷயத்த சொன்னாதானே தெரியுமா தெரியாதானு சொல்றதுக்கு அப்படின்னு அந்த ஷார்ட்டர் வச்ச பொண்ணு சொல்ல, அதுவா அது அம்பாசிடர் பத்தியான விஷயம், உனக்கு தெரியாதா என்ன, நம்மளோட வெப்சைட்ல கூட இப்பதான் அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்களே. ஏமா, நீதான் காசிப் குயின், உனக்குதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கிறோம், நாங்க ஏதோ சும்மா இருக்கிறோம், எங்ககிட்ட வந்து கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும். அது மட்டும் இல்லாம யார் அம்பாசிடரா இருந்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி சொல்லிட்ட, அம்பாசிடரா ஆகுறவங்களுக்கு ஸ்பெஷலா போட்டோஷூட் நடக்க போகுது, அதுவும் ஒரு பொண்ணும் பையனுமா, வேற லெவல் ரொமான்டிக் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவ சொல்றத யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. நம்ம ஜோஜோவும் ஷார்ட்டர் வச்ச போனோம், நாங்க சாப்பிட்டுட்டோம், இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பியே போயிடுறாங்க. இப்ப அப்படியே லின்யாங்க காட்டுறாங்க. லின்யாங்கோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, டே மச்சான் நீ நிக்கலாம்லடா அப்படின்னு சொல்றான். என்னடா நான் அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியாதா, அது ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஓட் பண்ணிதான் தெரியணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இல்ல இல்ல நீ கண்டிப்பா நிக்கணும், ஒருவேளை ஜோஜோவும் நின்னா, ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் ஹையஸ்ட் ஓட்ஸ் வந்துச்சுன்னா அப்ப என்ன நடக்கும் பாரு, உங்க ரெண்டு பேருக்கும் போட்டோஷூட் நடக்கும், இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லும் போது, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே, என்ன முக்கியமான காரணம், ஒழுங்கு மரியாதை சொல்லு அப்படின்னு சொல்லி லின்யாங் கேக்குறான். ரொம்ப ஓவரா விட்டு போட்டுட்டானோ, நம்ப மாட்டேன்றானே, சரி ஓகே சொல்றேன் கேளு, அது ஒன்றும் இல்லை, பிரெசிடென்ட்டும் இதுக்கு என்ரோல் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆளும் என்ரோல் பண்ணியிருக்கா, இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் ஹையஸ்ட் ஓட்டு வந்துடுச்சு, என்னோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அவங்களோட ஃபோட்டோ வெப்சைட்லயா, நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன், அதனால தான் நான் சொல்றேன் ப்ளீஸ் கேளு அப்படின்னு சொன்னாலும் நம்ம லின்யாங் என்ன சொல்றான்னா, இதோ பார் நான் நிக்கிறேனே வச்சுக்கலாம், நம்ம ஜோஜோ நிக்கணும்ல, ஜோஜோவை நான் எப்படி போய் கன்வின்ஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம அவளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமா பிடிக்க கூட பிடிக்காது, நான் எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவ கண்டிப்பா கன்வின்ஸ் ஆக மாட்டா, அதுக்கு எதுக்காக சும்மா நீ வந்து புலம்பிட்டு இருக்க, ஒருவேளை அவங்களுக்கே ஹையஸ்ட் ஓட்ஸ் வந்தா கூட பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல அட்லீஸ்ட் நீ ஆச்சு என்ரோல் பண்ணு, ஒருவேளை உனக்கும் அவளுக்கும் வந்தா கூட, நீங்க ரெண்டு பேரும் போட்டோஷூட் பண்ணா கூட எனக்கு ஓகேதான், ஆனா அந்த பிரசிடென்ட் கிட்ட மட்டும் அவ போகக்கூடாது, அவ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த சைலண்டா இருக்கிற பொண்ணு கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கா. அவ அப்படி கவனிச்சுட்டே இருக்கும்போது அந்த புது பையனா
பண்றான்னா வேணும்னே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், பின்னாடி இருந்து தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் ஃபோர்ஸா தள்ளும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே அவரோட தலை இடிச்சுக்கிட்டு கண்ல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. என்னாச்சு உனக்கு, என்னாச்சு உனக்கு, யார் உன தள்ளி விட்டா அப்படின்ற மாதிரி டீச்சர் கேட்கும் போதும் அவ எந்த பதிலும் சொல்லாம சைலண்டா இருக்கிறா. அந்த டைம்ல ஜோஜோ என்ன பண்றான்னா ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன பொண்ணுமா நீ கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வைக்கிறாங்க. நம்ம ஜோஜோவும் அந்த பொண்ணும் கிளாஸ்க்குள்ள போக போறாங்க. அந்த டைம்ல அந்த சைலண்டா இருக்கிற பொண்ணு என்ன சொல்றான்னா, எனக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகணும், கிளாஸ்க்குள்ள போகணும்னு கொஞ்சம் கூட தோணவே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லி பாவமா கேக்குறா. இதை கேட்டு நம்ம ஜோஜோ, நமக்கு இருக்கவே இருக்கு, நம்மளோட கிளப் வா நம்ம கிளப்புக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளப்புக்கு கூட்டிட்டு போயிடுறா. அங்க போய் ரெண்டு பேரும் உக்காந்து இருக்க சமயத்துல அந்த சைலண்டா இருக்கிற பொண்ணு அழ ஆரம்பிச்சிடுறா. அவளோட அழகையே எப்படி நிறுத்துறதுன்னு நம்ம ஜோஜோக்கு தெரியவே இல்லை. அந்த டைம்ல தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உடனே அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றானா, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, என்ன கேம் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. அதுவா, அது என்னோட சீனியர் சென்னனுக்கு கடுத்து கொடுத்த கேம். நானும் இந்த மாதிரி எப்பயாச்சும் லோவா ஃபீல் பண்ணும்போது அந்த கேம் தான் நான் நினைச்சு பார்த்துப்பேன். அந்த கேமோட பேரு லீட் கேம். நாம எப்பவுமே ஒரு லீட் ரோல்ல இருக்கணும்னு எப்பவுமே நினைச்சுக்கணும். அப்படி மட்டும் நினைச்சோம்னா எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால தாங்கிக்க முடியும். நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். ஆனா அப்படி இருக்கிறதுல நம்மள நிறைய பேரு குறைச்சி எடை போடுறத நானே பார்த்தேன். நாம ஏன் நம்மள மாதிரி இருக்க கூடாதுன்னு தோணும், இருந்தாலும் மத்தவங்களுக்காக கொஞ்சம் மாத்திக்கிறது நம்மளோட பண்பா போயிடுச்சு. என்ன பண்ண, அதுக்காக மொத்தமா உன்னை மாத்திக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. எங்க பேசணுமோ அங்க தைரியமா பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க சைலண்ட் ஆயிரு. இதுவே போதும், ஒரு வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா நல்லா வாழறதுக்கும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கும் எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரமாவே மாறிடுவ, நீ நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண போற, அதை நான் பார்த்து கை தட்டதான் போறேன் அப்படின்னு ஜோஜோ ரொம்ப இன்ஸ்பிரேஷனா பேசிக்கிட்டு இருக்கா. இவ இப்படி பேசும்போதுதான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. கடி நம்ம ஜோஜோ சென்னை பத்தி நினைச்சுக்கிறது வழக்கம்தான். அவ ஏன் நினைப்பான்னு தெரியாது, ஆனா அவ சென்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் அவளோட மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவளோட சிரிப்பும் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த வெப்சைட்ல நிறைய பேரு லின்யாங் நின்னா நல்லா இருக்கும்ல, அது மட்டும் இல்லாம ஜோஜோ நின்னா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம லின்யாங் பாக்குறான். அத பார்த்த உடனே ஒருவேளை ஜோஜோ உண்மையாவே நின்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜோஜோ கிட்டயும் அந்த ஷார்ட்டர் வச்ச பொண்ணு என்ன சொல்றானா, நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்ல, நீ ஒரு வாட்டி அம்பாசிடரா இருக்கிறதுல ஏன் இருக்க கூடாது, ஏன் நீ ட்ரை பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறா. இப்ப இப்படி சொல்லும் போது நம்ம ஜோஜோவும் கொஞ்சம் யோசிக்கிறா. அதுக்கப்புறமா சரி ஓகே ட்ரை தானே பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ரோலும் பண்ணிக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம லின்யாங் சும்மா விடுவானா, இந்த சான்ஸை எப்படியாச்சும் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் என்ரோல் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப அப்படியே ஓட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா லின்யாங்க்கு இது பத்தவே பத்தாது, ஏன்னா ஜோஜோ கூட வேற யாரும் போட்டோ ஷூட் பண்ணிடவே கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப முடிவா இருக்கிற நம்ம லின்யாங்க். மெயில் ஐடியில இருந்து ஒருத்தர் தான் ஓட் பண்ண முடியும். சோ நம்ம லின்யாங்க் என்ன யோசிக்கிறானா, ஃபேக்கா நிறைய மெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஃபேக் ஓட்ஸ் போடலாம், அதான்ப்பா கல்ல நோட்டு போடலாம், சி கல்ல ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிறான். அவன் இப்படி முடிவு எடுத்த உடனே நம்ம லின்யாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்றான். அன்னைக்கு நைட்டை என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அது மூலியமா நிறைய ஃபேக் ஓட்ஸ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நைட்ல இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய ஓட்ஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாம காலையில லின்யாங் என்ன பண்றான்னா, நம்ம ஜோஜோ கிட்ட போயிட்டு சொல்லி நம்ம ரெண்டு பேரை தான் கண்டிப்பா போட்டோஷூட்ல இருக்க போறோம், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்றான். ஏன் ஏதாச்சும் ஃபேக் கோட் போட்டுட்டியா அப்படின்னு நம்ம ஜோஜோ கேட்க, ஹே உனக்கு எப்படி, உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற, நான் போய் அப்படி எல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு லின்யாங் மொழுப்புறான். நீ பண்ற ஆள் தான், எனக்கு தெரியாத உன்னை பத்தி, ஒருவேளை அப்படியே நீ பண்ணிருந்தாலும் ஒரு வாட்டி டீன் கரெக்டா செக் பண்ணாரு, நீ மாட்டின அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்ற. கேட்டு நம்ம லின்யாங்க்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஆனா அந்த பயத்தை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காம பாத்துக்கலாம்
பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஜோஜோவையும் லின்யாங்கையும் டீன் ஆபீஸ் ரூம்க்கு கூப்பிடுறாரு. நம்ம லின்யாங்க்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பயம் ஸ்டார்ட் ஆகுது. காரணம் என்னன்னா, ஒரு வேலை ஃபேக்கோட்டை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் நம்ம லின்யாங்க்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்த காரணத்தினால அதெல்லாம் கவனிக்கவே இல்லை நம்ம டீனு. யாருக்கு அதிகமா ஓட்டு வந்திருக்குன்னா, அப்கோர்ஸ் நம்ம லின்யாங்க்கும் ஜோஜோக்கும் தான். நீங்க ரெண்டு பேர் தான் போட்டோஷூட் பண்ண போறீங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் பிராண்ட் அம்பாசிடரா இருக்க போறீங்கன்றத அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இதை கேட்ட நம்ம லின்யாங்க்கு திகிரி குதித்தேன், வானம் இடித்தது, பாதங்கள் இரண்டும் பறவையானது, விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, புருவங்கள் இறங்கி மீசையானது. அப்புறமா என்ன வரணும் உங்களுக்கே தெரியும். சோ அந்த பாட்டுக்கு நம்ம லின்யாங் டான்ஸ் ஆடின அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்தாரு அவரோட மூஞ்சில. உங்களுக்கு வேற ஏதாச்சும் பாட்டு தோணுச்சுன்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பாட்டு பிடிக்காதவங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, போட்டோஷூட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப கனவான போட்டோஷூட் தான் நம்ம லின்யாங்க்கு. சோ நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் தாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து இப்ப போஸ்ட் கொடுக்கணும் இல்லையா. நம்ம போட்டோகிராஃபர் வேற கைய பிடிங்க அதை பிடிங்கன்னு சொல்ல அவங்களுக்கு அப்படியே நர்வஸா இருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு, என்னதான் இருந்தாலும் சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிடுறாங்க. நிறைய போஸ் கொடுக்குறாங்க. நம்ம போட்டோகிராஃபரும் வளர்ச்சி 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 போட்டோஸ் எடுக்கிறாரு. லின்யாங்க்கு சொல்ல முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல என்ன பண்றானா, அன்னைக்கு நாளெல்லாம் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம வெப்சைட்ல அவனோட போட்டோஸும் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனும் அவன் கேள்விப்பட்டான். அதை கேள்விப்பட்ட உடனே தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, நாங்க ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் போட்டோ எடுத்தோம் தெரியுமா, நாங்க அப்படி எடுத்தோம் இப்படி எடுத்தோன்னு ஓவரா புலம்பிட்டு இருப்பான். சரி சரி ஓவரா புலம்பாத, அப்படி என்னத்த போட்டோ தான் எடுத்தாங்க, என்ன போட்டோ தான் போட்டிருக்காங்க, வா பாக்கறான்னு சொல்லிட்டு வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தா, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து வச்ச போட்டோஸ் எல்லாத்திலுமே இவங்களோட ஸ்கூல் பேரை போட்டு பிரிச்சு வச்சுட்டாங்க. யோ பிரிச்சு வச்சுட்டாங்க. அதை பார்த்து நம்ம லின்யாங் கதற, நம்ம லின்யாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிரிக்க, இப்படியே இந்த பாட்டையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல உங்களை நான் ரொம்ப சீக்கிரமாவே சந்திக்கிறேன். Until then, stay tuned. See you later. Bye-bye.